யார குறை சொல்லி என்ன பண்றது? நாங்க சரியா பேட்டிங் செய்யல, எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம், ஒருத்தர் ரெண்டு பேர்த்த மட்டும் தப்பு சொல்லவே முடியாது, தோல்விக்கு எல்லாருமே தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு. இரண்டாவது டெஸ்டோட தோல்விக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 113 ரன்கள் தேசத்துல மோசமான தோல்வியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நியூசிலாந்து அணி இந்த டெஸ்ட் தொடர்ல 2-0 அப்படின்ற கணக்குல டெஸ்ட் தொடரை வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி சொந்த மண்ல முதல் முறையா டெஸ்ட் தொடர் இழந்திருக்காங்க. அதே மாதிரி சொந்த மண்ல இந்திய அணியோட கேப்டனா ரோஹித் சர்மா 4வது தோல்வியை தழுவியிருக்காரு. இந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் பேசியிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நிச்சயமா ஏமாற்றமா இருக்கு, இந்த ஒரு தோல்வியை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, நியூசிலாந்தை பாராட்டியே ஆகணும், சிறப்பா விளையாடி இருக்காங்க, எங்களை விடவும் சிறந்த கிரிக்கெட்டை கொடுத்திருக்காங்க, முக்கியமான நேரத்துல தான் இந்த மேட்ச்ல நாங்க கோட்டை விட்டுட்டோம், நியூசிலாந்தோட சவாலுக்கு எங்களால பதில் கொடுக்கவே முடியல, இந்த மேட்ச்ல நாங்க நினைச்ச மாதிரி பேட்டிங் செய்ய முடியல, டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னா 20 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆகணும், அதற்கு தகுந்த மாதிரி பேட்ஸ்மேன்களுமே ஸ்கோர் பண்ணி ஆகணும், அது ரொம்பவே முக்கியம். நியூசிலாந்து அணியை செகண்ட் இன்னிங்ஸ்ல 255 ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணணும், அது மிகச்சிறந்த கம்பேக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா 200-3 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க, ஆனாலும் 255 ரன்களுக்குள்ளே அவங்களை ஆல் அவுட் செஞ்சது மிகப்பெரிய கம்பேக்கா தான் இருந்தது. இந்த பிச்சில் எதுவும் பெருசா மாற்றம் இல்ல, நாங்க ஒழுங்கா பேட்டிங் செய்யல அதான் உண்மை. முதல் இன்னிங்ஸ்ல கூடுதலா இன்னும் கொஞ்சம் ரன்கள் எடுத்துருக்கணும், அப்படி எடுத்திருந்தோம்னா இந்த மேட்சோட முடிவு மாறி இருக்கும். வான்கடே டெஸ்ட்ல சிறப்பா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். தனி நபரை யாரையும் குறை சொல்ல விரும்பல, மொத்தமா ஒரு டீமா இந்த தோல்வியை சந்திச்சிருக்கோம், பேட்ஸ்மேன்களா பவுலர்களான்னு யாரையுமே குறிப்பிட்டு தோல்விக்கு காரணம் சொல்லவே முடியாது. ஒரு தோல்வி அடைகிறோம் அப்படின்னா எல்லாருமே அதுல பங்கு பெறணும். இந்த ரெண்டு டெஸ்ட் போட்டியில தோத்ததுனால பெருசா எதுவும் மாற்றம் செய்யணும் அப்படிங்கறது தேவையில்லை. எங்களோட பேட்டிங் ஆனது இந்த டெஸ்ட் தொடர்ல சரியா அமையல, நாங்க எங்களோட பிளான நம்பணும். நியூசிலாந்து அணி எப்படி அவங்களோட பிளான நம்பினாங்களோ அதே மாதிரி நாங்களுமே நம்பணும். அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா இந்தியாக்காக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களே எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல நியாயமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சில நாள் மோசமான ஆட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு நாள் பேட்டிங்ல தவறு நடக்கும் போது அவங்க வந்தாதான் காப்பாற்ற முடியும், அடுத்த மேட்சுக்கு கூடுதலா தயாராகணும் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மனவேதனையோட ரொம்பவே சோகமா பேசினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்ததற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.